ஓகே கைஸ் கேன் வெல்கம் டு சேனல் மிஸ்டர் உத்தமன் கேமிங். நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது என்னென்னா டிராபிக்கல் பேரட் M187 வந்து மித்த சர்வருக்கு வந்திருக்கு. நம்மளுக்கு எப்போ வந்து பாசிபிள் கன்ஃபார்ம் டேட்டு அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நைட் அப்படி வந்து ஸ்பேஸ் ஸ்பீக்கர்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கோல்ட் ட்ரையில் வந்து ஏற்கனவே வந்து வீடியோ போட்டாலும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து அப்டேட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸ் வந்து நிறைய விஷயம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க நம்புகிறேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் போடுற ரெடீம் கோடு, அடுத்து வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எப்படி வந்து கிளைம் பண்ணுறது, அடுத்து வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸாக நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து காலையில் வீடியோவில் தான் பேசியிருப்போம். நெக்ஸ்ட் கொலாபரேஷன் வந்து அசிஸ்டன்ட் க்ரீடு அப்படின்னு வந்து பேசியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அசிஸ்டன்ட் க்ரீடு கூட கன்ஃபார்ம் டேட் வந்து போட்டிருக்காங்க. இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அசிஸ்டன்ட் க்ரீடு கூட கொலாபரேஷன் பண்ணி நமக்கு வந்து பண்டல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்களாமா. ஃபிப்ரவரி வந்து 17ஆம் தேதி வந்து நமக்கு அசிஸ்டன்ட் க்ரீட்ஸ் கூட வந்து கொலாபரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பண்டல்ஸ், நிறைய வந்து விஷயங்கள்லாம் வரப்போகுது. நிறைய விஷயம் வந்து ஃப்ரீயாக வரலாம், நிறைய விஷயம் வந்து ஃபேர் ரிவீலு, டோக்கன் டவர் ஈவெண்ட்டு, அந்த மாதிரி வந்து மெயின் மெடல்ஸ்லாம் வந்து டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டில் வந்து கொண்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரிட்டு மக்களே, ஈவினிங் வீடியோ வந்து நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈவெண்ட்ஸு, அடுத்து வந்து அப்கமிங் ஃப்ரீ ரிவார்ட்ஸு, அடுத்து வந்து டுடே நைட் அப்டேட் தான் நம்ம ஈவினிங் வீடியோ போடுவோம். மார்னிங் வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைமண்ட் ரயில், நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட், நெக்ஸ்ட் கோல்டு ரயில், நெக்ஸ்ட் வெப்பன் ரயில், அந்த மாதிரி வந்து போடலாம். ஸோ அந்த மார்னிங் வீடியோ கொஞ்சம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நெக்ஸ்ட் டாப் ஈவெண்ட் போட்டிருக்கோம். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். காலையில் வீடியோக்கு சுத்தமாக வந்து யூஸ் ஆகி போகல. நீங்கள் முடிஞ்சால் அந்த ஒரு வீடியோக்கு வந்து போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் காலையில் உள்ள வீடியோ வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் அந்த ஒரு வீடியோ போயிட்டு பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். வாங்க அடுத்த அப்டேட் போகலாம். கொஞ்சம் நேரத்தில் மறந்துட்டு பார்த்தீங்களா, இந்த ஒரு வீடியோக்கு வந்து லைக் டார்கெட்டை வைக்கல. ஸோ வந்து மறக்காமல் வந்து 500 likes வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதாவது என்னென்னா லைக் போடாதவங்க வந்து மறக்காமல் லைக் போட்டாலே 500 likes தானாகவே வந்து போயிடும். ஸோ வந்து மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். சரிட்டு மக்களை அடுத்த அப்டேட் போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா முந்தானத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் கோல்டு ரயில் அப்படின்னு ஒரு பண்டில் வந்து காமிச்சிருப்போம். அந்த பண்டில் தான் மேக்ஸிமம் வரதுக்கு நிறைய நேரம் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு பண்டில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற கோல்டு ரயில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து வரப்போகிற FF டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் ரிவார்டு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு முந்தானத்து போட்ட கோல்டு ரயில் வீடியோலேயே போட்டிருக்கேன். அந்த ஒரு வீடியோ பார்க்கணுன்னா முன்னாடியே பார்த்துக்காங்க. ஸோ வந்து கோல்டு ரயில் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, FF டோக்கன் மேக்ஸிமம் அந்த ஒரு ஃபீமேல் பண்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரிட்டு மக்களே, அடுத்த அப்டேட் வந்து போகலாம்னு நினைக்கிறேன். சரைட்டு புரியுது புரியுது. டுடே நைட் அப்டேட் வந்து பார்த்து முடிச்சிடலாம். டுடே நைட் அப்டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னிலேருந்து, அதாவது இன்றைக்கி நைட் வந்து 13ஆம் தேதி, 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு லக்கி ராயில் வந்து விட்றாங்க. ஸ்பேஸ் ஸ்பீக்கர்ஸில் வந்து 4 பண்டல் வந்து ஒரே ஈவெண்ட்டில் வந்து விட்றாங்க. ஒரு ஸ்பின்னுக்கு வந்து 50 டைமண்டு, 10 ஸ்பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 டைமண்டு. நான் வந்து காலையில் வந்து நாளை காலையில் வந்து டைமண்ட் ஸ்பின் பண்ணி வந்து நான் எடுத்து காமிப்பேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வியூஸே போகாது. என்னென்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து போடுவாங்க வீடியோஸ்லாம், அவங்க கூட நம்மளால் டஃப் கொடுக்க முடியாது. நம்மளுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ். இப்போ வந்து இப்போ நான் அந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து நான் ரிவ்யூ பண்ணி போட்டேன் வச்சுக்கோங்களா, நோட்டிஃபிகேஷன்லேயே ஒரு 300 அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து ரெக்கமெண்டேஷன் சஜஷன் அது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ட்ரெண்டிங் பிடிக்கிற அளவுக்கு போயிடும். ஆனால் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து யாருமே பார்க்கல, ஸ்கிப் பண்ணி தள்ளி விட்டு போனோம்னா நமக்கு வந்து வியூஸ்லாம் அவ்வளோ வந்து மார்னிங் வீடியோக்கு போகாது. ஸோ வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். இன்னும் வந்து நாளைக்கு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லோரும் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வியூஸ் ஓரளவுக்கு போச்சுன்னா நம்ம வந்து கண்டினியூவாக வந்து ட்ரை பண்ணலாம், மார்னிங் வந்து ரிவ்யூ பண்ணலாம். சைடு மக்களே, இந்த ஒரு இதான் நைட் அப்டேட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை அப்படின்னு சொல்லிக்கிறேன். சைட் மக்கள் அடுத்த வீடியோக்குள்ளே இல்லை அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போகலாம். இந்த ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பூயா அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கேட்டிருந்தாங்க. உங்களோட ஃபேவரட் எமோட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபேன்சி ஹேன்ஸு, அடுத்து லோல் எமோட், சேலஞ்சிங் ஆன் அப்படின்னு நிறைய எமோட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச எமோட் என்ன அப்படின்னு வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. சைட்டு அடுத்து அப்டேட் போகலாம். வந்து பிளாக் டிஷர்ட் வந்து நம்ம செருருக்கு வந்துச்சு, டைமண்டை பிடுங்கி கரியாக்குனாங்க. அடுத்து வந்து ஒயிட் டிஷர்ட் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கு வந்து லீக்ஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்குபேட்டரில் வந்து ஒயிட் டிஷர்ட்டு, அடுத்து கலர் கலர் டிஷர்ட் மாதிரி பிளாக் டிஷர்ட் இன்குபேட்டர் மாதிரி நம்மளுக்கு விட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோக்குள்ளே வந்து உண்மைத்தனம் இருக்குது அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு கலர் கலராக நம்மளுக்கு டிஷர்ட் வந்து விட போகிறாங்களாமா. ஏன்னா பிளாக் டிஷர்ட் வந்து பயங்கரமான கிட் ஆகிடுச்சு. இதே ஒரு இன்குபேட்டரை வந்து விட்டோன்னா வச்சுக்காங்களா, நம்மளுக்கு வந்து
நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கரீனா ஃப்ரீ ஃபயர் வந்து அவங்களோட மண்டத்தனத்தை வந்து இங்கே வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வந்து கலர் கலர் இன்குபேட்டராக வந்து பிளாக் டிஷர்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து ஒயிட் டிஷர்ட், ப்ளூ டிஷர்ட், க்ரீன் டிஷர்ட் அப்படின்னு நிறைய கலர் டிஷர்ட்லாம் வரும் அப்படின்னு இருக்காங்க. சரிட்டு இவங்க வந்து இமேஜ்லாம் நான் போனாட்ட ஈவெண்ட்டில் வந்து பிளாக் டிஷர்ட் வந்துச்சுல, அதில் வந்து பார்த்திங்கன்னா 200 ஸ்பின் வந்து பண்ணிவிட்டேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் டிஷர்ட் வந்து கிடச்சிருச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பொங்கல் ஆஃபருக்குலாம் உண்மையான பிளாக் டிஷர்ட்லாம் 100 ரூபா தான் கைஸ், ஓகேவா? பொங்கல் டிஷர்ட் வாங்கி போடுங்க. அதேமாரி இந்த ஈவெண்ட்லாம் செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க காசுலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். டேட் மக்களே அடுத்த ஈவெண்ட்டுக்குள்ளே போகலாம். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா பிப்ரவரி 14 வந்து என்ன டேட் அப்படின்ட்டு? நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 14 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக வந்து ஒரு பேனர் வந்து விட்ருக்காங்க ஃப்ரீ ஃபயர்லேருந்து. இந்த ஒரு பேனரை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருந்து இருக்குது அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது என்ன படிக்கட்டு மாதிரி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா, ஜோடியை வந்து கீழேருந்து இறங்கி வர மாதிரி ஒரு படிக்கட்டு. அதாவது என்னென்னா பெரிய பெரிய ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, காதல் படத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் படிக்கட்டு தான். டேட் மக்களையும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்டாக வந்து செட் பண்ண போகிறாங்களாமா வேலண்டைன்ஸ் டேக்கு பிப்ரவரி 14 அப்போ. டேட் மக்களே இந்த ஒரு பேனர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து ரோஸ் கலர்லாம் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராபிக்கல் பேரட் M187 அப்டேட்ஸ்க்குள்ளே வந்து போகலாம். நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் பேரட் M187 வந்து இருக்கானா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த ட்ராபிக்கல் பேரட் M187 வந்து பிடிக்கவே பிடிக்காது ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் எனக்கு வந்து இந்த பேரட் M187 பிடிக்க ஆரம்பிச்சு. என்ன ஒரு காரணம் கேட்டிங்கன்னா, நான் முன்னாடிலாம் வந்து ட்ராக் பண்ணுவோம் சுத்தமாக வந்து அடிய விழாது காட்டு தான் நம்ம கண்ணை முடிட்டு அப்படி எப்படி சொல்கிறது பவுடர், அதாவது என்னென்னா ஃபன்னி வீடியோஸ்லாம் பார்த்து சும்மா வந்து தப்பு டப்புன்னு இழுப்பாங்களே அடிய விழாது. இந்த மஞ்சள் கலர் M187 வந்ததுக்கப்புறம் தான் ட்ராஃபிக்கில் வர பவர் என்னென்னு எனக்கு தெரிஞ்சு. இந்த மஞ்சள் கலர் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேசி வந்து 2+, அடுத்து வந்து ரேட் ஆஃப் ஃபயர் +, ஓகேவா? நம்மளுக்கு ட்ராஃபிக்கில் வரட்டுக்கு வந்து சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் அக்யூரேசி. மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ் வந்து பிசியில் ஆடுறவங்களாம் அக்யூரேசி தான் பார்ப்பாங்களாமா. நம்மளுக்கு மொபைலுக்கு எதுக்கு பா அக்யூரேசி அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் வந்து ட்ராக் பயங்கரமாக பண்ணுவேன் ஆனால் அடியே விழாது. அதுக்கப்புறம் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வீடியோலாம் பார்ப்பேன், ட்ராபிக்கல் பேரட்டை வச்சு லைட்டாக ட்ராக் பண்ணாலுமே ஹெட்சாட் விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் லைட்டாக ட்ராக் பண்ணால் ஹெட்சாட் விடும், நம்ம பயங்கரமாக ட்ராக் பண்ணோம் ரொம்ப ஹெட்சாட் விடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி பார்ப்போம் அடியே விழாது. அதுக்கப்புறம் பார்த்தா லைட்டாக ட்ராக் பண்ணால் மட்டும்தான் அடியே விழும், ஹெட்சாட்டே விழும், லைட்டாக மட்டும்தான் ட்ராக் பண்ணும். அக்யூரேசி இருக்கிற கண்ணுக்கு எல்லாமே வந்து லைட்டாக தான் தூக்கணும். 1-inch வந்து காட்டுத்தனமாக தூக்கினாலுமே அடி விழும், நைஸாக தூக்கினாலுமே அடி விழும். என்னென்னா அதுக்கு வந்து அக்யூரேசி மைனஸு. M187 பொறுத்தளவு அக்யூரேசியே தேவையில்லை மொபைல் பிளேயர்ஸுக்கு, ஆனால் பிசி பிளேயர்ஸுக்கு வந்து அக்யூரேசி உண்டு. சைட்டு மக்களே நம்மளுக்கு வந்து பாசிபிள் M187 ஈவெண்ட்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம். M187 ராயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ட்ராபிக்கல் பரட்டு, அந்த விண்டர் லேண்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேசி கூட்டிருக்கிற கன்று, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேப்பரு, அந்த மாதிரி கன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ராயல் மாதிரி விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனா தனியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராபிக்கல் பேரட்டை வந்து ரிட்டர்ன் கொண்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்குபேட்டர் M187 வந்து ஈவெண்ட் வந்து இன்னும் முடியல. நம்மளுக்கு ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபார்ம் டேட் தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாசிபிள் டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஓபி 32 முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ட்ராபிக்கல் பேரட்டை இல்லைனா 1-inch வந்து ரிட்டர்னே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், 1-inch வந்து 15 கிட்ட வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் டேட் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த இன்குபேட்டர் வந்து ஈவெண்ட் முடியணும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் டேட் தெரியும். இப்போதே கன்ஃபார்ம் டேட் அப்படின்னு சொல்ல முடியாது, பாசிபிள் டேட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா OP32 அப்டேட் வந்து 20 முடியுது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் டேட்டு லீக்கு என்னன்னாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. யாரெல்லாம் வந்து ட்ராபிக்கல் பேரட் ரிட்டர்ன் வந்து வாங்குவீங்க, யாரெல்லாம் 1-inch ரிட்டர்ன் வந்து வாங்குவீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நெக்ஸ்ட் டாபிக் போய் பாருங்கள். பை, தேங்க்யூ.